நம்ம போட்ட பிளான் கரெக்டா இருக்கும். அது அப்படியே வெச்சிடலாம். இல்ல பிளான் தப்பு. இல்ல இல்ல அது அப்படியே இருக்கட்டும். டேய் அவன் போட்ட பிளான் ஏன்டா தப்புங்க? நான் சொல்றப்படி செஞ்சா அந்த பிளான் போறத பார்த்தா கம்பெனி எங்கயோ போய்டும் போல. கண்டிப்பா நம்மள இன்குளூட் ஆயிட வேண்டியதா. எக்ஸ்கியூஸ் மீ என்ன பிளான்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது என்ன புது ப்ராஜெக்டா இருக்கு? இது வரைக்கும் நம்ம ஆபீஸ் இதை நான் பார்த்ததே இல்லையே சார். இது பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ். இங்க இருந்து கடலூர் வழியா கொடைக்கானல் போனா நான் சொல்றேன் சார். அங்க செக் போஸ்ட் இருக்கு. நம்ம சரக்கு வாங்கிட்டு ஃபிகர்களை கூட்டிட்டு போறதுனால கண்டிப்பா செக் போஸ்ட்ல மாட்டிக்குவோம். அதனால விழுப்புரம் வழியா போயிடலாம்னு நான் சொல்றேன். ஏன்டா சப்போட்டா வாங்கினுங்களா? சனிக்கிழமை நைட்டு குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்க தள்ளிட்டு போலான்றத திங்கக்கிழமையே உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு ஆபீஸ் சேர் சார்ஜ் சம்பளம் அலவன்ஸ் தண்டா கரமா போ போ சார். உங்களை ஜிஎம் கூப்பிடுறாரு. ஆமாண்டா குடிக்கிறது உட்காந்து பிளான் பண்ற அவனுங்க எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்காதீங்க. வேலை செய்யற எனக்கே எல்லா வேலையும் கொடுங்க. வர இரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களா? எஸ் இந்த லெட்டரை கதிர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. என்ன பாக்குறீங்க? We have terminated Kathir for medical reasons. நீங்களே போய் பார்த்து பேசி பக்குவமா விஷயத்தை சொல்லிடுங்க சார். நவ் ஹீ இஸ் ஆல் ரைட். நெக்ஸ்ட் வீக் வேலை ஜாயின் பண்ணுவாரு. இப்போ போய் எம்டி வேற ஊர்ல இல்ல. எம்டி வந்தா வேலை செய்யறவன் கும்பிடு போட மாட்டான், கும்பிடு போடுறவன் வேலை செய்ய மாட்டான்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு சார். இதுக்கும் எம்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் எம்டி கிட்டயே இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க புதுசா ஆரம்பிக்காதீங்க, புரியுதா? டூ வாட் ஐ சே. அவ்வளவுதானே, விடுங்க பாத்துக்கலாம். இன்னும் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க, வேலையே போயிடுச்சு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அதை யோசிப்போம். அதான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த லெட்டர் என்கிட்ட இருக்கட்டும். நீங்க கதிர்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லிக்காதீங்க. நந்தினி இது வரைக்கும் எந்த அப்ளிகேஷனையும் என்கிட்ட கேட்டதே இல்ல. முத தடையா கேட்ட உடனே என்னாலையும் மறுக்க முடியல. என்ன ராமகிருஷ்ணன், நமக்குள்ள இதெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டிஸ்? நீ இது வரைக்கும் ஏதாவது கேட்டு நான் செய்யாம இருந்திருக்கிறேனா? நந்தினி, ஆஸ் இட் இஸ் மெடிக்கல் லீவ் முடிஞ்சு.